ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ண ஃப்ரம் கிருஷ்ணபாகடமேந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 அதாவது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து அதோடய முக்கியமான நியூஸ் அதாவது இன்றைக்கி வந்த முக்கியமான நியூஸ் வந்து நான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மாலை மலர் இருந்தாலும் சரி, இல்லை தினகரன் பேப்பர், இல்லைனா தினத்தந்தி, இல்லைனா தி ஹிந்து, தினமணி, எது வேணால் எடுத்துக்கலாம், ஓகே? உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பர்ற அது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடி வந்தது, மூணு நாள் முன்னாடி வந்ததுங்கும்போது மற்றவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 days முன்னாடி வந்த நியூஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி போய் எடுத்து போகிறீங்க அப்படின்னா, தினமணி பேப்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னா அது நாங்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி தினமணி பேப்பர் நான் பார்த்த மாதிரியே தெரியல அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த நியூஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே போட்டு ப்ராக்கெட்டில் எந்த நியூஸ் பேப்பருங்கிறது தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா, ஓ இந்த நியூஸ் நான் பார்க்காம விட்டேனே அப்படின்ட்டு கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்பாங்க. அதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், எந்த நியூஸ் பேப்பருங்கிறது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நேற்று நான் PDF நான் கொடுத்துருப்பேன், முக்கியமானதுக்கெல்லாம் லிங்க் செட் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரோட லிங்க் செட் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் நான் வந்து டைம் கிடைக்கிறப்பில் எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? அப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிரும், ப்ளஸ் நீங்களும் எடுத்து போடுறப்ப இல்லை கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப ஓவரால் உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நமக்கு எங்கேயுமே வந்து மிஸ் ஆக சான்சஸ் கிடையாது. ஏன்னா இப்போத்தையும் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம், பின்னாடி நம்ம ஓவரால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ஓவராலாக இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்க்குறப்ப இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் வந்து மிஸ் ஆக சான்சஸே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம இந்த இடத்துக்கு அந்த புது முயற்சிக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதோட ஈடுபாடு நல்லாவே தெரியுது அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்பவே. ஸோ உங்களுடைய பார்ட் அந்த எந்த நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கிறீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக போடுங்க, அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா அதில் நீங்கள் நிறைய நியூஸ் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே அந்த நியூஸ் இருக்கும் நியூஸ் பேப்பரில். அதில் நமக்கு தெரியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன நோட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணோட அமைந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.